இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிற ஒப்பீனியன் உங்களுக்கு டிஸப்பாயின்டாக இருக்கலாம். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ஜானரில் 200 கோடி வசூலை எடுக்கிற அளவுக்கு மார்க்கெட் வச்சுருக்க ஹீரோஸ்னால் ரஜினி, விஜய், அஜித். இவங்க மூணு பேர் தான் தமிழ் சினிமாவோட பிராண்டு. இன்னும் சொல்லப்போனால் தமிழக மக்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸ் யாருன்னு கேட்டால் 10ல் 7 பேர் இவங்களில் யாராச்சும் தான் சொல்லுவாங்க. ரஜினி, விஜய், அஜித் 4 வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க கிட்ட இல்லாத இருந்த ஒரு ஆக்டிவிட்டி ரீசன்ட் டைம்ஸில் அதிகமாகவே எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. அது சினிமாவை தாண்டிய வேறு திசை நகர்வு. ரஜினிக்கான ரிட்டையர், விஜய்க்கான பொலிட்டிக்ஸ், அஜித்க்கான வேர்ல்டு டூர். ரஜினியை எடுத்துக்கிட்டால் அரசலுக்கு வரான்னு அறிவிச்சாச்சு. ஸோ 2020 வந்த தர்பார் தான் இவரோட ஆக்டிங்கில் கடைசி படமாக இருக்கும்னு படத்துறை டைரக்டர்லேருந்து, ஏன் ரஜினியிலிருந்து கோடிக்கணக்கான ஆடியன்ஸ் வரைக்குமே அதை தான் நினச்சோம். பட் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ரஜினி அரசியலுக்கு வர முடிவை கைவிட்டுட்டார். அதன் பிறகு படங்களை திரும்ப கண்டினியூ பண்ணார். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது, படம் நடிக்கிறத விட்டுட்டு தான் அரசியலுக்கு வரதா ரஜினியுடைய முடிவு இருந்திருக்கு. ஸோ இப்போ வேற என்ன பண்ணுறதுன்னு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 72 வயசு வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரஜினி போல பிக் ஸ்டாரடம் வேற யாராச்சும் தக்க வச்சுருக்காங்களான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை. பேட்டை படத்துக்கு அப்புறம் வந்த தர்பார், அண்ணாத்தை இவங்க லான்ச் பண்ண இப்போ லால் சலாம் லுக் போஸ்டர் வரைக்குமே ஆடியன்ஸ் பார்த்துட்டு கொடுக்குற ரிவ்யூ நெகட்டிவாக தான் இருக்குது. என்னோட ஒப்பீனியன், மினிமம் 3 இயர்ஸ் ஆகுது இன்னும் ரஜினி சினிமாவில் ஆக்டிவாக தான் இருக்க போகிறாரு. இவருடைய அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா ஜெயிலர், லால் சலாம், டிஜே ஞானவேல் டைரக்ஷனெலாம் ஒரு மூவி. ஆனால் ஒன்று, இவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஆஃபீஸில் எந்திரன் செட் பண்ண மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணணும். அதை பிரேக் பண்ண இவருக்கு அடுத்து வரக்கூடிய ஹீரோக்களுக்கு பல வருஷங்கள் ஆகிற அளவுக்கு அந்த ரெக்கார்டு இருக்கணும். அஜித்குமார் எடுத்துக்கிட்டால் வர நவம்பர் மாதத்துலேருந்து செகண்ட் லெக் ஆஃப் வேர்ல்டு டூரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வர மே லாஸ்ட் வீக்கிலிருந்து விடாமுயற்சிக்கான ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5 மாதங்கள்லேயே ஷூட்டிங் முடிஞ்சிடும். கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் பைக் ரைடு பண்ணாலும் ஷூட்டிங் டேஸ் தாங்க அந்த வருஷத்தில் அதிகமாக இருக்கும். பட் இப்போது எக்ஸாம்பிளுக்கு 2022 நவம்பரில் துணிவு ஷூட்டிங்கை முடித்து அஜித் உடனே ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணார். தொடர்ந்து 6 மாதங்கள் அந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணார். இப்போ 5 மாதங்கள் விடாமுயற்சிக்கான ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நவம்பரில் இருந்து அகைன் வேர்ல்டு டூரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ 2023 5 மாதங்கள் தான் சினிமாவுக்காக செலவிட்டுருக்கிறாரு. ரிமைனிங் 7 மாதங்கள் வேர்ல்டு டூருக்காக தான் செலவிட்டுருக்கிறாரு. இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்கமிங் இயர்ஸில் அஜித்தோட தேடல் எதில் அதிகமாக இருக்க போகுதுன்னு. நவம்பரில் அஜித் ஸ்டார்ட் பண்ண போகிற வேர்ல்டு ட்ரிப்பை தொடர்ந்து 1.5 வருஷத்துக்கு நடக்கும்னோ. இதை டாக்குமெண்ட்ரி எடுத்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்கலாம் நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ AK-63 அஜித்துக்கு வந்தால் அது 2025 எண்டு இல்லைனா 2026 தான் ரிலீஸ் ஆகும். அஜித்தோட சினிமா கெரியர்லேயே ஒரு பிக் கேப்பாக இது இருக்க போகுது. இந்த கேப்பில் பேன் இந்தியா மார்க்கெட்டால் பல ஹீரோஸ் அஜித் பண்ணுற பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலாக வந்துடுவாங்க. என்னோட ஒப்பீனியன், அஜித் அவரோட பேஷண்ட்டில் முழு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மங்காத்த மாதிரியான ஒரு படத்தை இறங்கி பண்ணணும். விஜயை எடுத்துக்கிட்டால் ஆஃப்லைனில் பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ் ரீசன்ட் டைம்ஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. முன்னெல்லாம் நிவாரண உதவி நேரில் சந்தித்து ஆறுதல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்த விஜய் இப்போலாம் மக்களுக்கு நிதி உதவி பரிசெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது அவர் மீதான பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை மக்கள்கிட்ட அதிகமாக்கிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக கூட 10th and 12th அதிக மார்க் எடுத்தவங்கள மாவட்ட ரீதியாக தேர்ந்தெடுத்து விஜயை நேரில் பார்த்து பரிசு கொடுக்க போகிறாருன்னெலாம் நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஆனால் விஜய் ஃபுல் டைம் பொலிட்டிக்ஸ்குள்ளே இறங்கிறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். ஏன்னா சினிமாவில் விஜய்க்கான மார்க்கெட் இன்னும் சில வருஷங்களுக்கு பீக்கில் தான் இருக்கும். ப்ளஸ் பேன் இந்தியாவும் இப்போ தான் லியோவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை விட்டுட்டுலாம் ஃபுல் டைம் பொலிட்டிக்ஸ்குள்ளே விஜய் வரத்துக்கு இன்னும் மினிமம் 6 to 8 இயர்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 2025 அப்புறம் இவங்க மூணு பேருமே பொலிட்டிக்ஸ் ரிட்டையர் வேர்ல்டு ட்ரிப்பு இதில் அதிகப்படியான கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இன்கேஸ் நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ஜானருக்கான வேல்யூ நிறையவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சிவகார்த்திகேயன், நான் கார்த்திக்லாம் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த வெற்றிடத்துக்குள்ளே இவங்க வந்து இவங்களோட கமர்ஷியல் மார்க்கெட்டை பல மடங்கு அதிகப்படுத்திக்க முடியும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பற்றினா உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.